வர வர உடனே போயிடுது பேபியெல்லாம் வந்து வீடியோ போடாமலே போயிடுச்சு இப்போ நான் இனோவா வருது அடுத்தால இனோவா இருக்கு ப்ளூன்ஸ் இருக்கு ரெண்டு நிறைய வந்திருக்கு இப்போ இந்த வண்டி சன்ரூப் வண்டி இல்லையா ஆமா இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஓகே ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் வண்டி ஆட்டோமேட்டிக் வண்டி சன்ரூப் வந்துடும் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் ஏசி நல்லா ஒர்க்கிங்கில் இருக்கு ஏர் பேக் வந்து ரெண்டு ஏர்பேக் வந்துடும் பவர் விண்டோ நாலுமே பவர் இண்டோ வந்துடும் நாலு பவர் வந்துடும் நாலு டயருமே குட் கண்டிஷனில் இருக்குது சூப்பராக இருக்கு நான் ஒரு ஃபேமிலி யெஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கட்டும் இல்லை மிடில் ஏஜி ப்ளஸ் லேடிஸ்க்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மிடில் ஃபேமிலிக்கு வந்து ஒரு சன்ரூப் வண்டி அதாவது ரெண்டு குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க இருக்கவங்க வீட்டில் அந்த அடி போகலாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க என்னோடய பையனுமே ரொம்ப ஆசைப்படுவோம் வேறு எந்த வண்டியும் அடி பார்க்கணும் ஆசைப்படம்னா சன் ரூப் இருந்தால் அதில் ஒரு ரவுண்டு போகணுமா கண்டிப்பாக அதுமாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிகளுக்கு லோ பட்ஜெட்ல கம்மியான விலையில சன் பேக் சேஃப்டி பீச்சரோட வருது இந்த வண்டியோட ஃபுல் டீடைல நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹியூண்டாய் ஐட்டனு ஐட்டன் பற்றி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஒரு குட்டியான கன்வீனியன்ட்டான ஒரு சூப்பரான ஃபேமிலி கார்னு சொல்லலாம் அப்படியே சைட்லுக்லாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் உணவு நேரம் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு மாதம் அஞ்சு ஆறு மாதம் வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி வந்து கரண்ட்டாக இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் மேலே வந்து சொல்லலாம் லுக்லாம் பாருங்கள் வண்டியோட ஃபீல் பார்த்திங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டி இது வந்து டாப் மாடல் பேக் சைடு வீலாம் பாருங்கள் பேக் ஸ்பாயிலர் ரியர் டீஃபாக்கர் பேக் வைப்பர் முக்கியமாக இந்த வண்டி வந்து ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோடு வருது பேக் சைட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஹைட் அதான் ஐ டெனில் அஸ்டா இருக்கிறதே டாப் மாடல் இந்த சைடு லுக் பாருங்கள் அதுவும் ஆட்டோமேட்டிக் வண்டி ஆட்டோமேட்டிக் வண்டிலாம் ரேரு இந்த வண்டி அப்படியே உள்ளே பாருங்கள் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் வரும் ஆஸ்டாங்கிறனால டயர் பாயிண்ட் எல்லாமே எண்பது டூ தொண்ணூறு இருக்குது நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக் ஃப்ரண்ட் டேஷ் போர்டு வியூலாம் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்கும் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா எண்பதனாயிரம் வந்து ஓடி கியர் பாக்ஸ் கம்மியாக ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் யாருனாலும் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடலாம் டியூல் ஏர்பேக் எஸ்ஆர்எஸ் ஏர்பேக் டியூல் ஏர்பேக் வந்து வந்துடுது சீட் கவர்ஸோடய கண்டிஷனெலாம் பாருங்கள் சும்மா ஜம்முன்னு இருக்குது அப்படியே பின்னாடி வாங்க பேக் சைடு சீட் கவர்ஸோட கண்டிஷனாக பாருங்கள் இந்த வண்டியை மெயினே பார்த்திங்க அப்படின்னா டாப்பில் பாருங்கள் அப்படியே சன்ருப்போடு வருது இல்லையா சன்ரூப் வண்டி சன்ரூப் ஒர்க்கிங்கில் இருக்குது முக்கியமாக ஒர்க்கிங்கில் வந்துருக்குது இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் அண்ட் டென்ட் இருக்கு இந்த இடத்துல பின்னாடி வாங்க அப்படி ஒரு ஃபேமிலியில் சின்ன ஃபேமிலிக்கு ஒரு சிறப்பான வண்டி பின்னாடி டிக்கி ஸ்பேஸுமே வந்து நல்லாவே வந்துருக்குது வந்து தாராளமாக போதும் பேக்கில் இருந்து வியூ பாருங்க ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வேறு இந்த ஹியூண்டாய் ஐட்டனுக்கு அவங்க என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம அன்னாட்டை வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஹியூட் ஐட்டன் ஆட்டோமேட்டிக் வண்டி அஸ்டா டாப் மாடலுக்கு என்ன ப்ரைஸ்னா சொல்ல போகிறோம் இதோடய விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரூவா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரூவா யாருமே இந்த விலைக்கு கொடுத்துக்கிட முன்னாங்க சண்டருப்பு ஒர்க்கிங்கில் இருக்குது முக்கியமாக ஆமாம் ஒர்க்கிங்கில் இருக்குது அந்த சைடு டோரில் ஒரு சின்ன கிராச்சஸ் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கிறோம் வண்டி அந்தளவுக்கு ஒருத்தாக இருக்கும் ரேட்டு கம்மியாக சொன்னதுனால ஒருத்தல் நினச்சிராங்க வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் வேணுங்கவங்க நேரில் வந்து பாருங்க இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்கா கரண்ட்ல தான் இருக்கு இன்சூரன்ஸும் லைவ் தான் லைவ் தான் ஸோ நேரில் விசிட் பண்ணி பாருங்க வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமா வந்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவியூஸ்க்கு நம்ம சேல ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு இது போல சூப்பரான கார் அப்டேட் ரிவ்யூஸ் சந்திப்போம் நன்றி